வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆவின் சார்பில் ஊதா நிற அரை லிட்டர் டிலைட் பால் டிசம்பர் 1 முதல் மாதாந்திர பால் அட்டை மூலம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை எய்ம்ஸ் விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பழனி மலைக்கோவிலில் நாளை மட்டும் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை முதல் டிசம்பர் 14 வரை சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் இரவு நேர கடைசி மின்சார ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் முகவரி மாற்றத்திற்கு 1,533,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாறு சவேரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் 4 கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 கட்ட ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களை உருவாக்க 269 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக மாவட்ட கலெக்டர்களிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கேரளாவில் ரேஷன் கடைகள் வாயிலாக 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் விற்பனை செய்ய அம்மாநில அரசு தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் தர முடியாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் ஏரியிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் சமூக நீதி காவலருமான விபி சிங் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் குறைதீர் முகாம் இன்று சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று கூறப்படும் நிலையில் தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் இறுதியில் வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வள மைய கருத்தாளர் ஆகிய பணிகளுக்கு வருகிற டிசம்பர் 7 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வருகிற டிசம்பர் 3 வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் 4 தொடங்க உள்ள நிலையில் டிசம்பர் 2 அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து, இலங்கை நாடுகளை தொடர்ந்து மலேசியாவிற்கும் இந்தியர்கள் விசா இல்லாமல் சென்று வரலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 40 அஞ்சல் நிலையங்களில் ஆதார் பதிவு திருத்த சிறப்பு முகாம் இன்று முதல் டிசம்பர் 3 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே சிவபுரம் சிவகுருநாத சுவாமி கோவிலில் இருந்து 11 சேர்ந்த நடராஜர் ஐம்பொன் சிலையானது 67 பிறகு நேற்று கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி மாதம் 30 வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்கே அவர்களை பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கி அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவும் வகையில் ஐயன் எனும் செயலியை கேரள வனத்துறை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 46,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81.50 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.